எப்பவும் போல பாட்டு போட்டு அந்த நாளை தொடங்குற மாதிரி வேற மாதிரி சாங் போட்டு டேட் டூ ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து முதல் சீட் சோஃபால கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல சிவி பாவனி கிட்ட ரஜினி டைலாக் சொல்லி கொடுக்க, பாவனியும் உன்னை விட பெரியவங்க யாருமே கிடையாது, அதனால யாருக்குமே பயப்படாத, உன்னை விட சின்னவங்க யாருமே கிடையாது, அதனால யாரையுமே தாழ்வ நினைக்காத, இது எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி கொடுத்த டைலாக அழகா சொல்லி முடிக்கிறாங்க பாவனி. இதுக்கப்புறமா முட்டையை தேங்காய் ஊற்றி செய்வோம்னு பிரியங்கா கேட்க மிளக்கிரண போடுங்கன்னு அண்ணாச்சி ஃபன் பண்ணி விட்டுறாரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல பிரியங்காவை அபிஷேக் ஃப்ரெண்டை ஏத்துக்க சொல்ல, உன்னை பார்த்தா பயமா இருக்குன்னு பிரியங்கா சொல்லி அபிஷேகா ஆஃப் பண்ண, அபிஷேக் போன அப்புறம் பையன் சமத்து தான் ஆனா பின்னால இருந்து பண்ணிடுவோம் சின்ன பயம்னு அண்ணாச்சி கிட்ட பேசுறாங்க பிரியங்கா. அடுத்த சீன்ல எல்லாருமே ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அப்போ பிக் பாஸ் சிவியை கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லுவாரு. பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் ரூமுக்கு போறது சிவி தான். சிவி கிட்ட முதல் வார லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் கொடுத்து எல்லாரும் முன்னாலையும் வாசிக்க சொல்லி அனுப்பி வைப்பாரு பிக் பாஸ். சிவி லிவிங் ஏரியா சோஃபால எல்லாரையும் உட்கார வச்சு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க வாசிக்கிறாரு. டாஸ்க் நேம் கதை சொல்லட்டுமா, கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்ற கதை பிடிச்சிருந்தா லைக் எமோஜி கொடுக்கலாம், பிடிக்கலனா டிஸ்லைக் எமோஜி கொடுக்கலாம், மனதுக்கு பஞ்சா ஹார்ட் எமோஜி கொடுக்கலாம். எல்லா கையில ஆர் லைக் ஆர் டிஸ்லைக் அஞ்சு ஹார்ட் எமோஜி கொடுக்குறாங்க. முதல் அளவு உள்ளப்பட்ட இசைவாணி தான் இப்போ முதல் டாஸ்க் பண்றாங்க. அவங்க லைஃப் பத்தி, அவங்க பட்ட கஷ்டத்தை பற்றி, இந்த நிலைக்கு வர அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க அப்பா அம்மா அண்ணன் பட்ட கஷ்டங்களை சொல்றாங்க இசைவாணி. இவங்க பேசினதை கேட்டு 11 லைக் ஆறு ஹார்ட்டும் கொடுக்குறாங்க மற்ற கண்டஸ்டன்ஸ். இதுக்கப்புறமா எல்லாரும் கும்பல் கும்பலா பேசுறாங்க. அப்போ அபிஷேக் சிபி வருண் அபினே நிரூப் பத்தி அவங்க எப்படின்னு ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு கும்பல் கூடி அபிஷேக் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அபிஷேக் கண் கலங்கி அழுறாரு. எல்லாரும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க அம்மா பத்தி ரொம்பவும் உருக்கமா அம்மாவை கஷ்டப்படுத்திருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. எல்லாரும் அபிஷேக சமாதானம் செய்யறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் டாஸ்க் ஆரம்பிக்குது. இப்ப சின்ன பொண்ணு பேசுறாங்க. அவங்களும் அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை சொல்றாங்க. அவங்க அப்பா பத்தி, அவங்க ஹஸ்பண்ட் பத்தி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எப்படி முன்னுக்கு வந்தோம்னு அழகா பேசுவாங்க. இவங்க பேச்சு கேட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஓட் பண்றாங்க. 10 லைக் 6 ஹார்ட் கொடுத்துருப்பாங்க. ராஜ் மட்டும் ஒரு டிஸ்லைக், நீங்க பேசின ஃப்ளோ சரியா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறமா எல்லாருமே கும்பல் கும்பலா பேசி பாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டே டூ முடியுது. டே டூல யார் உங்களுக்கு வந்த கண்டஸ்டன்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ல தெரிஞ்சுக்க எங்க ட்ரெண்டி டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க.